இப்போ லிவர் ஒருத்தருக்கு பாதிக்குன்னு வச்சுங்களேன், முதல்ல அவருக்கு அதிகமாக கோவப்படுவார், சிட்டு சிட்டுன்னு உழுவாங்கல்ல, அது எல்லாம் காரணம் என்னன்னா லிவரோட பாதிப்பு. ஏதோ ஒரு அந்த உறுப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த கோபங்கிற ஒரு அறிகுறி மட்டும் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட், அவங்களால பிளானே பண்ண முடியாது, ஒரு இந்த இது இப்படி தான் அப்படின்னு அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. பித்தம் அதிகமாகி அவங்களுக்கு வந்து உடல் சூடு இருக்கும், ஜீரணத்தன்மையை இழந்திருப்பாங்க, படிப்படியாக குறையும், தூக்கம் நல்லா வராது, கைகள் நாள்பட்ட லிவர் பாதிப்புனால கைகள் பாதிக்கும். ஸோ இதெல்லாம் லிவர் பாதித்தால் உண்டாகக்கூடிய அறிகுறிகள். இது நீங்கள் இப்படி இருக்கும்போது நம்ம செம்பவள பானத்தை எடுத்து ஆரம்ப ஸ்டேஜ்லயே அதாவது சொல்லுவாங்க, தும்ப விட்டு வாழை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மருத்துவம் அப்படிதாங்க, ஆரம்பத்திலே நீங்க கட்டி போட்டுருங்க நோயை வந்து, அது அடியோடு எடுக்கணும். இப்போ லிவர் ஒருத்தருக்கு பாதிக்குன்னு வச்சுங்களேன், முதல்ல அவருக்கு அதிகமாக கோவப்படுவார், ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த சிட்டு சிட்டுன்னு உழுவாங்கல்ல, அது எல்லாம் காரணம் என்னன்னா லிவரோட பாதிப்பு. ஏதோ ஒரு அந்த உறுப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, கோவப்படுவாங்க அதிகமாக, அன்பு இருக்காது. அப்போ வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல அவங்களுக்கு லிவர் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம வந்து ஆகாய சக்தின்னு சொல்லுவாங்க, ஆகாயம், நம்ம ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்ல ஸ்பீடாக போகணும் உங்களுக்கு. ஆகாய சக்தி இருந்ததுன்னா அது பேர் என்ன, ஆகாயத்துக்கு ஆங்கிலத்தில் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இடைவெளி. ஸோ ரத்தம் வந்து ஜாமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் போகுது, பிளாஸ்மா தான் திருப்பி அங்கே வருது, பிளாஸ்மா நிறைய இன்க்ரீஸ் ஆகணும் ரத்தத்தில். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம செம்பவள பானம் மிகப்பெரிய அளவில் ஸ்பேஸ் கொடுக்குது, ஆகாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லீரலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பானமாக வேலை செய்யுது. இந்த கோபங்கிற ஒரு அறிகுறி மட்டும் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட், அவங்களால பிளானே பண்ண முடியாது, ஒரு இதை ஜட்ஜ் பண்ண முடியாது, இந்த இது இப்படி தான் அப்படின்னு அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. மென்டல் ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிருக்கும், கால் பிளாடர் அவங்களுக்கு வீக்காக இருக்கும். பித்தம், பித்தம் தெளிந்தால் சித்தம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. ஸோ பித்தம் அதிகமாகி அவங்களுக்கு வந்து உடல் சூடு இருக்கும். இது மாதிரி பல்வேறு உபாதைகள் அவங்களுக்கு, கோபம், தூக்கம் நல்லா வராது, மெயினாக நைட்டு வந்து நல்ல நிம்மதியான தூக்கம், உறக்கம் இருக்காது, இது போன்ற பல அறிகுறிகள் வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல காட்டும். ஜீரணத்தன்மையை இழந்திருப்பாங்க, படிப்படியாக குறையும். ஸோ இது மாதிரி அவங்களோட அந்த அன்றாட வாழ்க்கையில் அவங்களோட இயல்பு நிலையில் அவங்களோட வந்து கைகள் நாள்பட்ட லிவர் பாதிப்புனால கைகள் பாதிக்கும். ஸோ இதெல்லாம் லிவர் பாதித்தால் உண்டாகக்கூடிய அறிகுறிகள். இது நீங்கள் இப்படி இருக்கும்போதே நம்ம செம்பவள பானத்தை எடுத்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அதாவது சொல்லுவாங்க, தும்ப விட்டு வாழை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க மாட்டை. இப்போ மாட்டை தும்புனா மூக்கணாங்க இருங்க, மூக்கில் பிடிச்சிருக்கும், அதை வந்து பிடிச்சா அது வலிக்கும், அது நின்றுக்கும். ஆனால் வாழை பிடிச்சோம்னா அதுக்கு இருக்கிற வலுவுக்கு அது திமிரிக்கிட்டு போயிடும், நம்ம உருவிட்டு வந்துடும். அது மாதிரி இந்த மருத்துவம் அப்படிதாங்க, ஆரம்பத்திலே நீங்கள் கட்டி போட்டுருங்க நோயை வந்து, அது அடியோடு எடுக்கணும். நம்ம நோய்க்கு இடம் கொடுக்குறோம், அதாவது ஔவையார் கூட சொல்லுவாங்க, எதுவும் நோய்க்கு இடம் கொடையில் ஏதோ ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி தும்ப விட்டு வாழை பிடிக்க வேணாம் எந்த நோயும் இருந்தாலும், பட் லிவர் நோய்க்கு ஆரம்பத்திலே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த நோய் முத்தாமல் பார்த்துக்கிட்டாலே பெரிய உங்களுக்கு ஒரு ஒரு ஆரோக்கியத்தை மீட்டெடுத்துடலாம் நீங்கள் ஆரம்பத்திலேயே.